அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்தது வாய் கேட்டாமலே போகுது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருள் இருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் என்னதான் செஞ்சாலுமே வெற்றி அப்படின்றது எட்டாத கனியாகவே இருக்கும். கைக்கு வந்தது வாய் கேட்டாமலே போயிடும் அப்படின்ற பழமொழி இவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். கை வர வந்துட்டு அந்த வெற்றி கனியை நம்ம வாயில் ருசிக்க முடியாமல் போனால் எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒரு சில பொருட்களுக்கு வசியத்தன்மை இருக்குது. இதை மாந்திரிக மற்றும் தாந்திரிக காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதே யுக்தியை சுலபமான முறையில் நாம கையாண்டு வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த விஷயம் எல்லா காரியங்களுக்கும் நாம செய்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தொழில் செய்வாங்க, அவங்களுக்கு வரும் புதிய வாய்ப்புகள் எல்லாமே வேறு ஒருத்தரை தேடி இவங்க கையை விட்டு தட்டி சென்று விடும். இதனால இவங்களுக்கு வர வேண்டிய லாபம் கூட வராம இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணுவாங்க, இவங்க செய்யற பிசினஸ் மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க செய்வாங்க, இவங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர்ஸ் கூட அவங்கள தேடி போயிடுவாங்க. வியாபாரம் செய்யறவங்களும் அப்படிதான், ஏதாவது ஒரு புதிதாக வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்காக வெளியே போறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது போல அப்படின்னு அறிகுறியாக சொல்லிடும். அது போன்ற சமயத்துல இந்த யுக்தியை நீங்க கையாளலாம். இதே மாதிரி விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் இளைஞர்களுக்கு கூட சூட் ஆகும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க ஒரு புதிய சாதனை படைக்கிறதுக்காக அவங்க போறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்டர்வியூ இல்லைன்னா ஒரு எக்ஸாமுக்காக போறாங்க அப்படின்னா, ஐயோ நான் படிக்கலையே, எக்ஸாம் சரியா நான் பண்ண மாட்டேன் போல, ஃபெயில் ஆயிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் இதில் நான் ஜெயிக்க மாட்டேனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படி போகும்போது ஏதாவது ஒரு பதற்றம் தடுமாற்றம் வரும். இந்த விஷயத்துல நம்ம சாதிப்போமா ஜெயிப்போமா அப்படின்ற குழப்பமான மனநிலை உருவாகி இருக்கும். இது போன்ற எந்த ஒரு புதிய செயல்கள் நீங்க செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய ஆழ்மனதிற்கு அந்த விஷயத்துல நம்ம வெற்றி அடைய மாட்டோம் அப்படின்ற குழப்பமான மனநிலை உருவாகும் பொழுது இந்த யுக்தியை நீங்க தாராளமா கையாண்டு பார்க்கலாம். அதற்கு உங்களுக்கு இரண்டு பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். அதுல பூண்டு மற்றும் கிராம்பு, இது ரெண்டு இருந்தாலே போதும். பூண்டு பாத்தீங்க அப்படின்னா 5 பற்கள் நீங்க எடுத்துக்கணும், ஆனா தோல் உரிக்க கூடாது. அதே மாதிரி 5 கிராம்புகளை தனியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 10 பொருட்களையும் ஒரு வெள்ளை பேப்பர்ல முடிச்சு வச்சுக்குங்க. அந்த பேப்பர்ல நீங்க அந்த பொருட்களை போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பைரவரை வணங்கிட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்னு பேனாவால நீங்க எழுதிக்கணும். யாருக்கு வெற்றி கிடைக்க வேணுமோ அவங்க தான் இந்த காரியத்தை செய்யணும். இது எல்லாம் ஒரு மனதைரியத்தை உண்டாக்கும் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவும் கையாளும் யுக்தி தான். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுடைய மனதை தன்னம்பிக்கையை வைத்துக் கொள்ளணும். உதாரணத்திற்கு நமக்கு கடுமையான தலைவலி இருக்குது அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம ஒரு மருந்து சாப்பிடுறோம். மருந்து அப்படின்றது எப்போதுமே சாப்பிட்ட உடனே பலன் தராது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு அதனுடைய பலன் தெரியும். ஆனா தலைவலி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மாத்திரை போட்ட உடனே தலைவலி சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா மருந்து மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அதே விஷயத்தான் நாம இதுல ஃபாலோ பண்ணணும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்மளுடைய ஆழ்மனம் எது சரி அப்படின்னு நம்புதோ அதை தான் நாம அடைய போகுது அப்படின்னு நம்ம நம்புவோம். பைரவரை வணங்கி விட்டு அந்த பேப்பரை உங்களுடைய சட்டை பாக்கெட்ல வைத்துக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கைப்பையில நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்க இதுல நாம கண்டிப்பா வெற்றி பெறுவோம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுடைய மனதுல கற்பனை பண்ணி கொண்டு ஓம் பைரவாய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க 3 முறை நீங்க உச்சரிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க செய்ய இருக்கும் காரியத்தை தைரியமாக நீங்க செய்யலாம். யார் நினைச்சாலுமே உங்களை தடுக்கவே முடியாது, நீங்க தான் வெற்றியாளரா திரும்புவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக நாம சந்திக்கும் பொழுது நேர்மறையான பதில்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல திமாற இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க
www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.